அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆபத்து காலத்தில் ஐயா நீதான் எனக்கு துணையிருக்க வேண்டும் என்று உயிர்கள் வேண்டி நிற்கும்போது இறைவன் உடனடியாக அவர்களுக்கு தகுந்தார் போலே ஒரு திருவேடம் தாங்கி வந்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்று உதவக்கூடிய பாங்கிலே பல லட்சம் கதைகளை நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் ஸ்தலபுராணங்களும் கூறி வந்திருக்கின்றன. அவற்றை வாசிப்பதினால் வரக்கூடிய நன்மை என்ன என்று கேட்டால், ஏதோ ஒரு இக்கட்டிலே வினை பயனால் நாம் போய் சிக்கித் தவிக்கும் போது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது குறுக்கு வழியை உபயோகப்படுத்தலாமா, கூடாதவற்றை செய்தாவது இதிலிருந்து பிழைத்து கொள்ளலாமா என்பன போன்ற எண்ணங்கள் வரக்கூடிய காலத்தில் இறைவன் நமக்கு பக்கபலமாக இருந்துவிட்டால் எந்த துயரிலிருந்தும் விடுபட்டு விடலாம் என்ற எண்ணம் மேலெழுந்து வரும். அதற்கு ஆதாரமாக என்றோ வாசித்த இந்த புராணங்கள் நமக்கு துணைக்கு இருக்கும். அன்று இந்த அடியவர் இதைவிடவும் இன்னும் அதிகமான ஒரு துன்ப நிலையிலே சிக்கித் தவித்தபோது அவர் நம்மை போன்று இப்போது நாம் நினைப்பது போன்று தவறான வழியிலே கூடாத வழியிலே சென்று விடை காணவில்லையே, எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய கட்டளைக்கு உட்பட்டுத்தான் எல்லாம் நடக்கிறது என்ற எண்ணத்தோடு கூட இறைவனைத்தானே நாடியிருந்தார். அவருடைய அருளாலன்றோ இவர் அந்த துன்பத்திலிருந்து பிழைத்தார் என்ற எண்ணம் மேலெழும். அப்படி வந்த எண்ணத்தால் இறைவனிடம் ஓடிச் சென்று, ஐயா உன்னையே நாடி இருக்கிறேன், நீ பெற்ற பிள்ளைதானே நான், இப்படி வினைப்பயனால் சிக்கித் தவிக்கும் எனக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கு அதிலிருந்து வெளியேறுவதற்கு வழியருள வேண்டும், இதை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று வேண்டி நிற்பார்கள். இறைவனுடைய வழிபாட்டினாலே இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதால் பெற முடியாததென்று ஒன்று உலகில் இல்லை. நமக்கான நன்மையை நம்மை விடவும் அதிகம் சிந்தித்து அதை தேவையான காலத்தில் தேவையான அளவில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிறைவேற்றி தருபவன்தானே இறைவன். அவனுடைய அந்த சங்கல்பத்தால் தானே எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகளாக பல லட்சம் கோடி உயிர்களும் ஜீவித்திருக்கின்றன இந்த புவியில். அப்படி ஆபத்து காலங்கள் தோறும் வந்து உதவக்கூடியவனாய் ஆபத் பாந்தவனாக இறைவன் விளங்கக்கூடிய அந்த நிலையை உணர்த்த பல்வேறு கதைகள், தனி ஒருவருக்கு உதவுவது, ஒரு ஊரை காத்து கொடுப்பது, ஒரு நாட்டையே காத்து கொடுப்பது என்று இறைவனுடைய அருத்திருவிளையாடல்களுக்கு அளவு என்ற ஒன்று கிடையாது. அதை நிச்சயமாக வலியுறுத்தி சொல்லும் விதமாகத்தான் தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கும் ஆலவாய் மதுரையம்பதியிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவியும் இறைவனும் கோயில் கொண்டு எழுந்தருளி நாள்தோறும் தன்னை நாடி வரும் பல லட்சம் அன்பர்களுக்கு அவரவர்கள் பக்குவத்திற்கேற்றார் போலே அவரவர்கள் தேவையை தகுந்த விதத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். அந்த இறை வடிவத்தில் ஈடுபட்ட அடியவர்கள் மீனாட்சி அம்பிகையையும் சொக்கநாத பெருமானையும் மனதிலே ஓவியமாக தீட்டி வைத்திருக்கும் அடியவர்கள் எந்த தேசத்திற்கு சென்றாலும் தாங்கள் அவர்களையே உடன் அழைத்துச் சென்று அந்தந்த தலத்தில் பல்வேறு ஆலயங்கள் எழுப்பி வழிபடுவதே இவர்கள் இறைவன் பேரிலும் இறைவியின் பேரிலும் கொண்டிருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு சான்றாக அமைகிறது. அப்படி மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் வேண்டி வந்த அடியவர்கள் வாழ்விலே நிகழ்த்திய பலாயிரம் திருவிளையாடல்கள் இருக்க அவற்றுள் 64 அற்புத நிகழ்வுகளை தொகுத்து திருவிளையாடல்களாக 64 திருவிளையாடல்களாக தொகுத்து அதை அப்பர் பெருமான் தேவார காலத்திலிருந்து சில நிகழ்ச்சிகளை பாடத் தொடங்கி அது தொடர்ந்து மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தில் பல பாடல்களாக இடம்பெற்று இன்னும் கல்லாடம் வேம்பத்தூரார் போன்ற பல புலவர்களும் பாடி பரஞ்சோதி முனிவர் வாக்கிலே அமைந்து 64 திருவிளையாடல்களாக தொகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் அந்த 64 படலங்களில் பல இடங்களில் மதுரை மாநகரத்திற்கு ஒருவித சோதனை ஒருவித ஆபத்து ஏற்பட்ட போதெல்லாம் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வர பெருமானும் அங்கே ஆபத்து உதவிகளாக ஆபத் பாந்தவர்களாக எழுந்தருளி அந்த ஆபத்து நிலையிலிருந்து இக்கட்டிலிருந்து இந்த நகரத்தையும் நகர மக்களையும் காத்த செய்தியை பார்க்கிறோம். அப்படி ஒரு காலகட்டம் மதுரை நகரத்திலே பாண்டியருக்கும் சோழருக்குமாக ஏற்பட்டிருந்த ஜன்ம பகையின் வெளிப்பாடாக சோழ தேசத்தை விக்ரம சோழன் என்ற பெயர் கொண்ட ஒரு சோழ மன்னன். இந்த புராணத்தை பொறுத்தவரையில் இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் அவர்களுடைய பெயர்களும் வரலாற்று காலத்தோடு பொருந்தி வராதவைகள். இதெல்லாம் அதற்கும் முன்பாக நடந்ததாகவோ அல்லது பெயரை சற்று மாற்றி வைத்ததாகவோ கருத்திலே கொள்ளுகிறோம். அந்த விதத்தில் விக்ரம சோழன் என்பான் ஒருவன் சோழ தேசத்தை ஆண்டு வந்த காலம். அவனுக்கு எல்லா சோழ மன்னர்களைப் போலேயும் பாண்டியர்கள் பேரில் அதீதமான பொறாமை. என்னதான் நமக்கு நாட்டு வளம் இருந்தாலும், காவேரி வளங்கொழிக்கும் பகுதியாக இருந்தாலும், பாண்டிய நாடு போலே இறைவனும் இறைவியும் இப்படி திருவருள் விளக்கமாக நம்மை வழிநடத்தக்கூடிய சிறப்பு பாண்டிய தேசத்திற்கன்றோ இருக்கிறது என்ற எண்ணத்தில் விளைந்த பொறாமை. மேலும் பாண்டிய நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி. இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கும் பாண்டிய நாட்டின் பேரில் காவேரியே பாய்ந்து வளம் கொழித்தாலும் சோழருக்கு பொறாமை ஏற்படுவது இயற்கைதானே. அந்த பொறாமை இன்னும் வளர்ந்து கொண்டே போக சரியான நேரம் பார்த்து பாண்டியனை போர்க்களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணம் பூண்டான். ஆனால் பாண்டியனுக்கு துணையாக சொக்கநாத பெருமானே இருக்கிறாரே என்பதால் அவன் வேறேதாவது வழியிலே, வழியல்லா வழியில், குறுக்கு வழியில் போயாவது பாண்டிய நாட்டை அடித்து துவம்சம் செய்து தனக்கு பணிய வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். அதற்கு துணையாக வடதேசத்திலிருந்து பல குறுநில மன்னர்களை தனக்கு சேர்த்து கொண்டான் தன் படையிலே. நீங்கள் என்னோடு என் படையில் தங்கிவிடுங்கள், நாம் எல்லோருமாக போய் பாண்டிய நாட்டை திடீரென்று எந்தவித அறிவிப்புகளும் இல்லாமல் அவர்கள் நாட்டை போய் நாம் தாக்குவோம். முடிந்தால் போர் விதிமுறைகளையும் மீறி போர்க்களத்தில் சந்திப்பதையும் கடந்து ஊருக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய அமைதி சூழலை நம்மால் ஆன அளவும் அதகலம் செய்வோம் என்று எண்ணம் கொண்டிருந்தான். அதன்படியே இரகசியமான ஒப்பந்தங்களின் மூலமாக பல்வேறு வடதேசத்து மன்னர்களும் சோழனுக்கு ஒத்துழைக்க முன்வந்தார்கள். என்ன எப்படி பார்த்தாலும் சோழர் பேரரசு, அவர்களோடு இணக்கமாக போவதுதான் நமக்கு நன்மை தரும் என்ற எண்ணத்தில் பாண்டியனோடு யுத்தம் செய்வதற்கு இவர்களெல்லாம் தயாரானார்கள். எந்த அறிவிப்புமின்றி திடீரென்று அமைதியாக வாழ்ந்து வந்த பாண்டிய தேசத்தின் தலைநகரமாம் மதுரை மாநகரத்திற்குள்ளே இந்த சோழர்களோடு இணைந்த மற்றைய அரசர்கள், இந்த படை திடீரென்று உள்ளே புகுந்தது. வந்தவர்கள் அங்கே பல்வேறு கலகங்களை ஏற்படுத்தினார்கள், பல்வேறு விதமான தாக்குதல்களை நிகழ்த்தினார்கள். பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கே சேகரிக்க வைக்கப்பட்டிருந்த செல்வ வளங்களை சூறையாடினார்கள். கடைத்தெருவுகளுக்கு போய் அங்கே இருந்த பண்டபாத்திரங்களை எல்லாம் வீணாக்கி வீதியிலே வீசி எறிந்தார்கள். பசுமாடுகள், கால்நடைகள் கட்டப்பட்டிருந்த இடங்களுக்கு சென்று அவற்றையெல்லாம் ஓட்டிக்கொண்டு சென்று விட்டார்கள். நீர்நிலைகளில் எப்படியாவது அந்த கலக்கத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அணைகளையெல்லாம் உடைத்து ஊருக்குள் நீர் வீணாய் விதிதோடும் விதமாகவும் செய்தார்கள். இப்படி பல நிலைகளிலும் இயற்கை வளங்களை அழிப்பது, மக்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை அழிப்பது, கால்நடைகளுக்கு ஊறு விளைவிப்பது, வீடுகள் மண்டபங்களை இடிப்பது என்று நாள்தோறும் இவர்கள் செய்து வந்த சிரமத்திற்கு அளவில்லாமல் போனது. பாண்டிய மன்னனும் திடீரென்று வந்த இந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்று அறியாது அதற்கான திட்டமிடுதலை தொடங்கியிருந்தான். ஆனால் இவர்கள் திடீரென்று நீர்நிலைகளை எல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய அணைகளை, அதை சுற்றி கட்டிருக்கக்கூடிய அரண்களை இடிப்பதை அறிந்தபோது சற்றே பயம் கொண்டான். செய்வதறியாது தவித்தான். இப்படி இவர்கள் அறமற்ற விதமாக செய்யக்கூடிய போருக்கு நாம் தயாராக இருக்கவில்லையே, என்ன செய்வது? அந்தோ பரிதாபம்! ஒரு பாவமும் அறியாத பொதுமக்களும் அவர்கள் உழைத்து சேர்த்த செல்வங்களும் இப்படி வீணடிக்கப்படுகின்றனவே என்று மனம் நொந்தான். வங்கிசேகர பாண்டியன் என்ற அந்த பாண்டிய மன்னன் இந்த நிலையில் நேரே ஓடிப்போய் மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கமாய் விளங்கக்கூடிய கடம்ப வனத்திற்கு தனித்தலைவனாய் விளங்கும் தமிழ்ச்சங்கம் அமைத்த பெரும் புலவனாம் சிவபெருமான் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்தான். சொக்கா, உன்னையே துணையாக பற்றி என்னுடைய சந்ததியினர் இந்த தேசத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள். உன் அருளாலன்றி இங்கு எதுவும் நடைபெறாது. உன்னுடைய திருவருள் விளக்கத்தால் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலக்கத்தையும் எதிரிகள் செய்யக்கூடிய நாசக்கார செயல்களையும் தடுத்து நிறுத்தி மீண்டும் மதுரையம்பதியில் அமைதி நிலவுவதற்கு நீதான் உதவ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். மனதார இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு கதறி அழுதான். இப்படி கையறு நிலையிலே போய் உன்னுடைய திருவடிகளே தஞ்சம் என்று இறுகப் பற்றி கொண்டவருக்கு இறைவன் கதிதராமல் இருந்து விடுவானா? அதுவும் தானே நாடாண்ட சிறப்புடைய பாண்டிய நாட்டின் தலைநகரமாம் மதுரையம்பதி. இறைவன் தான் மணிமுடி சூட்டிக் கொண்டு அரசவை நடத்திய திருத்தலமாயிற்றே, தன்னுடைய நாட்டிற்கு அப்படி ஒரு தீங்கு வர விட்டுவிடுவானா? அதனால் இறைவன் வங்கிசேகரனான அந்த பாண்டிய மன்னனுக்கு நல்ல உபதேசங்களை எடுத்துச் சொல்லி மனம் கலக்கம் கொள்ள வேண்டாம். இதுவும் நம் திருவிளையாடலாகவே நடக்க பார்க்கிறோம். அதனால் நீ கலங்காமல் போய் எத்தனை தூரத்திற்கு உன்னுடைய படையை திரட்ட முடியுமோ அதை திரட்டிக்கொண்டு நேரே போர்க்களத்திற்கு செல். அவர்கள் இயற்கை வளங்களை பாழாக்கினார்கள் என்றால் அங்கே உன்னுடைய படையிலிருந்து ஒரு சிறு பிரிவை அனுப்பி அதை உடனடியாக செப்பனிடும்படியாய் செய். மற்றவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று வார்த்தை சொன்னானாம். நமக்கு உற்ற நண்பர்களோ அல்லது நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்களோ நாம் துன்பப்படும் போது நீ கவலைப்படாதே, வரும்வற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் நமக்குள்ளே எத்தனை தைரியத்தை அது பெற்றுத்தரும். இங்கோ இறைவனே அந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனுடைய வாக்கை பெற்றுக்கொண்ட வங்கிசேகரனான பாண்டியனும் போர்க்களத்திற்கு சென்று சோழர்களும் அவரோடு உடன் வந்திருந்த அந்த குறுநில அரசர்களையும் போரிலே சமாளிக்கத் தொடங்கினான். இது இப்படி நடந்து கொண்டே இருக்க திடீரென்று போர்க்களத்திற்குள்ளே அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்த காலாட்படைக்குள்ளே கருத்த தேகத்தோடு உயரமாக பார்த்தவுடன் மனம் வசீகரிக்கக்கூடிய முகப்பொலிவோடு வேடுவன் ஒருவன் தோன்றினான். வந்த வேடுவனோ வைத்திருந்த அம்புகள் ஒவ்வொன்றையும் எய்த அந்த பகுதியிலே அந்த அம்பின் வீழ்ச்சியால் 100 வீரர்கள் இறந்து போனார்களாம். சோழ வீரர்கள் அங்கே கொத்து கொத்தாக வீழ்ந்து மடிவதை பார்த்தானாம் பாண்டியன். யார் இவன்? இவன் போர்ப்பயிற்சி மேற்கொண்டு அங்கே அம்பு தொடுப்பது போல் தெரியவில்லை. ஏதோ மாயாவிகாரமாக தோன்றுகிறது இவனுடைய செயல்பாடு. யாராலும் இப்படி ஒற்றை அம்பினால் 100 பேர்களை கொத்து கொத்தாக வீழ்ந்து மடியும்படியாய் செய்ய முடியாது. ஆனால் இவனோ இங்கே நிகழ்த்தக்கூடிய அந்த அற்புதத்தை பார்த்தால் மனிதர்களுக்குள்ளே வீரன் என்பதை காட்டிலும் இவன் ஏதோ தெய்வீகத்தன்மை பொருந்தியவன் என்று கொள்ள வேண்டும்படி உள்ளதே என்று வியந்தானாம். எப்படி பார்த்தாலும் சொக்கநாத பெருமானுடைய வாக்கு, நீ கவலைப்படாதே, உன்னுடைய வெற்றியை நான் பெற்று தருகிறேன் என்று கூறியிருக்கிறான். அதனால் இதெல்லாம் இறைவன் திருவிளையாடல் போலும் என்று எண்ணி இருந்தான். இருந்தாலும் வந்த வீரன் யார் என்பதை அறிவதிலே ஒரு ஆர்வம். இப்படி போர்க்களத்தில் அங்கே உள்ளே புகுந்து எதிரி நாட்டை அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்த அந்த ஒற்றை வீரன் அவன் எய்திய அம்பிலே பாண்டிய மன்னனுக்கு அருகே இருந்த சோழ வீரன் ஒருவன் கீழே விழுந்து மாண்டு போனான். அதை பார்த்த பாண்டிய மன்னன் அவன் மார்பிலே தைத்திருந்த அந்த அம்பை உருவி எடுத்து பார்த்தால் அதிலே ரிஷப முத்திரை பொதித்திருந்ததாம். அதோடு கூட சுந்தரேசன் என்று இறைவனுடைய திருநாமம் பொதிக்கப்பட்டிருந்ததாம். பார்த்த பாண்டிய மன்னன் கண் கலங்கினான். சொக்கநாத பெருமானே, நீயே நமக்காக வீரன் வடிவில் வந்து மார்பிலே அம்பராதூனியை கட்டிக்கொண்டு உன்னுடைய திருக்கரங்களில் வில்லை பிடித்து நமக்காக வேண்டி போர் செய்தாயா என்று இறைவனுடைய கருணையை நினைத்து கண் கலங்கி நின்றான். இறைவன் தன் பக்கத்தில் நிற்க உலகமே எதிர்த்து வந்தாலும் நமக்கன்றோ வெற்றி வாய்க்கும். அதேபோல் இந்த இடத்தில் சுந்தர பேரம்பு என்று சுந்தரன் என்ற தன்னுடைய திருநாமம் பெயர் பொறித்த அம்பை எய்தி இறைவன் அங்கே அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி பாண்டிய மன்னனையும் அவன் நாட்டு மக்களையும் காத்து கொடுத்தானாம். இதனால் மனமகிழ்ந்த வங்கிசேகர பாண்டியன் சிவாலயத்தில் சொக்கநாத பெருமானுக்கு நித்தியபடி நடைபெற வேண்டிய விழாக்களுக்கும் பூசணைகளுக்கும் இன்னும் வாரி வாரி வழங்கினானாம். இறைவனுக்கு மாணிக்க கற்கள் பொதித்த தங்கத்தால் ஆன வில்லும் இந்திரநீலம் பொறித்த தங்கத்தால் ஆன அம்பு ஒன்றையும் செய்து திருமேனிக்கு ஆபரணமாய் பூட்டி அழகு பார்த்தானாம். சுந்தர பேரம்பி எய்திய படலம் என்று இந்த அற்புதத்திற்கு, இந்த திருவிளையாடலுக்கு திருநாமம் சாத்தி இருக்கிறார்கள். சுந்தரன், சுந்தரேசன் என்ற தன்னுடைய திருநாமம் பொறித்த அம்பெய்தி பாண்டிய நாட்டை இறைவன் காத்து கொடுத்த திருவிளையாடலாக இந்த திருவிளையாடலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் கலங்கி நிற்கும் அடியவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் இறைவன் அரசனானாலும் ஆண்டியானாலும் வேண்டி வந்தவர்களுக்கு தன் கருணையை வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய அவனுடைய கருணை குணத்தை நினைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.